வந்து ஓம் பராசக்தி ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் முன்னீர் படத்தில் உட்காந்து தவம் புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு உடல் சுத்தத்தை பற்றி நான் சொன்னேன், மா அரிசி வந்து ஆரோக்கியம் இல்லைம்மான்னு சொன்னோன்னே டக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து சரின்னு சொல்லிட்டு தண்ணி மாதிரி கஞ்சி வச்சு நிறைய வெங்காயத்தை வேக வச்சு உள்ளே போட்டாங்க, சாப்பிட்றாங்க. இப்படியே தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஒரு 50 நாள் 60 நாள் சாப்பிட்டாங்கன்னா அவங்க நிமித்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இன்னும் கூட அவங்க வேலை பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்க மன்றத்தில் தான், இந்த அம்மையார் மன்றத்தில் தான் இருக்காங்க. இவங்க தான் வந்து இதை மன்றத்தை கஷ்டப்பட்டு துவக்கியிருக்கிறாங்க. இப்போ இந்த சித்தர் பீடத்தில் வரவங்களாம் எப்படி நோயை குணமாக்குறங்கிறதுக்கு ஒரு எளிய மாதிரி நாங்கள் சொல்லிட்டு வரேன். நீங்கள் சொல்லுமா, இப்போ இந்த அம்மா இப்போ வந்து ஒரு 90 வயசு இருக்கிற ஒரு அம்மையார், ஒரு கடுமையான நோய் குற்றம் ஏற்பட்டு சாவு நோக்கி இருக்காங்க. அவங்க சாவை நோக்கி எப்படி திருப்பிவிங்கன்னா, ஒரு எளியமான ஒரு பயிற்சி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது எப்படி ரவை எப்படி சாப்பிட்றது. பாட்டி வந்து உடம்பு சரியில்லாம ரொம்ப உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து வந்து இருந்தாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஐயா அந்த முந்தா நாள் மீன் மேக்கர் போட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த உடனேயே மீன் மேக்கரு, வெங்காயம், 2 வள்ளியில போட்டு 2 எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு ஊத்தி அவங்களுக்கு கொடுத்தாங்க. கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் எந்திரிச்சு அந்த அதே மீன் மேக்கரை கொண்டு கொடுத்துட்டு அரிசியை வறுத்து நல்ல ரவை மாதிரி பொடிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூழ் மாதிரி போட்டு காய்ச்சி அதில் வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சு ஒரு 4-5 காய்கறி போட்டு தாளிச்சு வெங்காயம் நிறைய இருக்கும். வெங்காயம் நிறைய போட்டு கொஞ்சம் காய்கறிகளை சின்னதாக அரிஞ்சு போட்டு எல்லாத்தையும் நல்லா காய்ச்சி அந்த அரிசி வறுத்த அரிசி ரவை இதையும் போட்டு நல்லா காய்ச்சி அவங்களுக்கு கொடுத்த உடனே கொஞ்சம் ரீஃப்ரெஷ். அதாவது வந்து இந்த 2 வேளை சாப்பிட்டா போதும், ஒரு 12 மணிக்கு ஒரு தடவை, சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு கூணெல்லாம் நிமிர்ந்து போயிருது. 100 நாளே நிமிர்ந்து போயிரும். அந்த பொண்ணு இருக்க கூணெல்லாம் நிமிர்ந்து நரம்புகள்லாம். இவங்க வந்து இப்போ இந்த அம்மா வந்து தாமிரபரணி ஆத்துக்கு பக்கத்தில் இருக்கிறனால இவங்க தாமிரபரணி ஆத்தியவே வந்து தண்ணியை குடிச்சா போதுமானது. உதாரணத்துக்கு அவங்க காலையில் 12 மணிக்கு சாப்பிட்றதா வச்சுக்குவோமே, காலையில் 6 மணிக்கு எந்திருக்கிறாங்க. இந்த தாமிரபரணி ஆற்று தண்ணி மட்டும் மிடக்கா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு 50 மில்லி 30 மில்லி இந்த மாதிரி ஒரு 12 மணி வரைக்கும் அந்த தாமிரபரணி தண்ணி மட்டும் அதில் தாமரை சேர்த்து, இரும்பு சேர்த்து, அயன் சேர்த்து, செம்பு சேர்த்து எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சித்தர்கள் வாழ்ந்த பகுதி பொதுகை மலையிலேருந்து வருது, அதனால் அந்த தண்ணியை வரைங்க அருந்தலாம், மருந்து மாதிரி அருந்திக்கலாம். மருந்துனா வயிற்றில் எப்போயுமே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும். அது 12 மணி வரைக்கும் சாப்பிட்டு இந்த 90 வயசு கிழவிகள், 90 வயசு கிழவன்கள் இவங்களாம் என்ன பண்ணலாம், இப்படி தான் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி வறுத்த அரிசியை வச்சுக்கணும். ஒரு கைப்படி இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் ஒரு 4-5 காய்கறிகள், வெங்காயம் இருக்கலாம், தக்காளி இருக்கலாம், பூண்டு இருக்கலாம், கேரட் இருக்கலாம், பீட்ரூட் இருக்கலாம், புடலங்காய், பீக்கிங் எது வேணாலும் இருக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி போட்டணும். நறுக்கி போட்டு கொஞ்சோன்னு நெய் ஊற்றிக்கணும். நெய் இருந்தால் நெய் ஊற்றலாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம், கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், பாமாயில் ஊற்றிக்கலாம், ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு தாளிச்சு விட்டு மனமாக என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் பூண்டெல்லாம் தட்டி போட்டு, கொஞ்சம் பூண்டு வெங்காயமும் தட்டி போட்டிங்கன்னா பிரியாணி மாதிரி மனம் அடிக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த பிடிச்சி வச்ச காய்கறிகளை வந்து ஒரு 300 கிராம் இருக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி வறுத்த அரிசி இருக்கு இல்லையா, அந்த வறுத்த அரிசி வறுக்கிறப்ப பாதி விஷம் போயிடுது. தூக்கி போட்டு நல்லா வணக்கி விட்டு ஒரு வந்து 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். குக்கரில் போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு 2 விசில் 3 விசில் அப்படின்னா கஞ்சி மாதிரி ஆயிரும். அப்படி இறக்கி வச்சு என்ன பண்ணுறீங்க, ரெண்டு நேரம் சாப்பிடலாம். ஒரு 12 மணிக்கு ஒரு தடவை, சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு சாப்பிட்டு வயிற்று இருக்கிற சளி பூரா கரைஞ்சி உடஞ்சி பட்டாருன்னு போயிடும். 100 நாளில் அந்த அம்மா எந்திரிச்சு நடந்துருவாங்க. சாக போகிறவங்க மீண்டும் 120 ஆண்டு வாழ்ந்துட்டு தான் அவங்க இறைநிலையை அடைவாங்க. இந்த நோயில்லாத வாழ்க்கை வந்து இயற்கை கொடுத்துருக்கிறப்பா, 10 பைசா செலவே இல்லாமல் சொந்த உணவை வைத்துக்கொண்டு உடம்பு சுத்தம் செய்கிறது தெரியாமல் போய் தேவையான இட்லியும் பூரியும் தின்னு வீணா இத்து போய் சாகுறாங்க. இந்த தாமிரபரணி தண்ணி வந்து விஷத்தை கரைச்சிரும். சொல்லுங்க, இந்த தாமிரபரணி தண்ணி விஷத்தை கரைக்கக்கூடிய முழு சக்தி அதில் இருக்கிறதுனால தண்ணியை மட்டுமே குடிச்சு காற்றை சுவாசிச்சு நிம்மதியாக வாழலாம். நீங்க ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா 12 மணி வரைக்கும் நீரையும் காற்றையும் சுவாசித்து வச்சுருங்க. அதுவே உங்கள் பிராணசக்தி கொடுத்துரும். அதுக்கப்புறம் 12 மணிக்கு உங்கள் வழக்கம் போல் இந்த காய்கறி கஞ்சி சாப்பிடுங்க. அது பேர் நோன்பு கஞ்சின்னு பேர். நோன்பு கஞ்சி தப்புன்னு உலகத்தில் எவனும் சொல்ல முடியாது. அதே மாதிரி சாயங்காலம் 7 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா எல்லாம் சுத்தமாயிரும். சரியா? நன்றி.